வணக்கம். அன்னமீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம குச்சிவள்ளி கிழங்கு, அதாவது கப்ப கிழங்குன்னு சொல்லக்கூடிய குச்சிவள்ளி கிழங்கை பயன்படுத்தி ஒரு சிப்ஸு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க. குச்சி கிழங்கு சிப்ஸ் ஆனது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உருளைக்கிழங்கு சிப்ஸு மாதிரி இருக்கும். அந்த குச்சிவள்ளி கிழங்கு சீசனில் நம்ம குச்சிவள்ளி கிழங்கை சீவி இந்த மாதிரி சிப்ஸு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு மாலை நேர சிப்ஸாக டீ ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இதாங்க குச்சி கிழங்கு. அது நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சிப்ஸு சீவுற கட்டையில் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சதை ஒரு வெள்ளை துணியை விரித்து அதில் அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா உணர்ந்து வைக்கணும். உணரட்டும் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி நல்லா ஃபேன் காற்று கடியில் உணர வச்சோம்னா அந்த ஈரப்பதம்லாம் போயிடுங்க. நல்லா உணர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து எண்ணெயில் போட்டு வறுக்கலாம். பாருங்கள், நல்லா உணர்ந்துருச்சு, ஈரப்பதம் இல்லாத நல்லா உணர்ந்துருச்சு. எண்ணெயில் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோடனையுமே அதில் அந்த உணர்ந்துருக்கிற சிப்ஸெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா ருசியாக இருக்கும். நல்லா செவந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா சீவி வச்சுருக்க எல்லா வத்தலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்ச பிறகு அதோட சிறிதளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு தேவையான போட்டுக்கலாம், உப்பு போட்டுட்டு தேவையான நம்ம மிளகாத்தூள் காரத்திற்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். நல்லா எடுத்து வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா செவந்து வருது. வறுத்து எடுத்து வச்சுட்டு இதில் சிறிதளவு உப்பு காரம் சேர்த்து நல்லா குளிக்கிட்டு வச்சோம்னா குச்சி கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிருங்க. நான் கம்மியாக தான் மிளகாத்தூள் போடுறேன், வெறும் மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். சிப்ஸு ரெடி ஆயிடுச்சிங்க, அதை பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.